வணக்கம் நேயர்களே, உங்களது பொருளாதார வளர்ச்சிக்கு தேவையான ஆலோசனைகளை வழங்குகின்ற பிசினஸ் செய்தி நிகழ்ச்சியில் பங்கேற்று கேள்விகளை எழுப்ப உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்று முதல் புது பொலிவுடன் சமூக வலைதளங்களிலும் நமது நிகழ்ச்சி நேரலியாக ஒளிபரப்பாக இருக்கிறது. ஒரு மணி வரை, மதியம் ஒரு மணி வரை தொலைக்காட்சிகள் ஒளிபரப்பாகின்ற அதே நேரத்தில் அதனோடு கூடுதல் சில நிமிடங்கள் வலைதளங்களிலும், ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களிலும் தொடர்ந்து ஒளிபரப்பாக இருக்கிறது. அவற்றிலும் நீங்கள் கேள்விகளை கேட்கலாம் என்ற தகவலை உங்களிடம் முதற்கண் பதிவு செய்து கொள்கிறேன். ஆக்கம் இழந்தேம் என்று அல்லாவார், ஊக்கம் ஒருவந்தம் கைத்து உடையார் என்கிறது திருக்குறள். ஆக, நாம் சேர்த்து வைத்திருந்த சொத்துக்கள் எல்லாம், செல்வங்களை எல்லாம் நாம் இழந்து விட்டோமே என்று அல்லல் பட மாட்டார்கள், தைரியமாக இருப்பார்கள். யார் என்றால் ஊக்கமுடையவர்கள். யாருக்கு மனத்துணிவு இருக்கிறதோ, யாருக்கு இடைவிடாத முயற்சி இருக்கிறதோ, அவர்கள் எந்தவித நிலையிலுமே கலங்கிவிட மாட்டார்கள். நமது செல்வத்தை இழந்து விட்டோமே அல்லது இழந்துவிட போகிறோமே என்று கவலைப்பட மாட்டார்கள், தொடர்ந்து முயற்சி செய்வார்கள் என்று அருமையாக எடுத்துரைக்கிறது திருக்குறள். அந்த வகையிலே இன்றைய தினம் நிதி நெருக்கடியை சமாளிப்பதற்கான முதலீட்டு சேமிப்பு உத்திகள் என்ன என்பது குறித்து நம்முடைய கேள்விகளுக்கும் உங்களுடைய கேள்விகளுக்கும் உரிய விடையளிப்பதற்காக, விளக்கமளிப்பதற்காக நமக்கு ஏற்கனவே நன்கு அறிமுகமான முதலீட்டு ஆலோசகரும் ஆடிட்டருமான திரு பி ஸ்ரீனிவாசன் அவர்கள் நமது அரங்கத்திற்கு வந்திருக்கிறார்கள். அவர்களை உங்கள் சார்பிலும், நமது புது யுகம் தொலைக்காட்சி சார்பிலும் வருக வருக என மகிழ்ச்சியோடு வரவேற்கிறோம். வணக்கம் சார். வணக்கம். பொதுவாக அந்த நெருக்கடி அப்படிங்கிறது திடீர்னு ஒரு நேரத்தில் தான் வருது, ஆனால் அது எப்பப்போ ஏற்படும் அப்படிங்கிறத ஓரளவுக்கு நம்ம கணிக்கவும் செய்யலாம். இந்த மாதிரி நேரங்களில், இந்தந்த சூழல்களில் நெருக்கடி வரும் அப்படிங்கிறது. அப்போது ஒரு காமன் மேனுக்கு, ஒரு சாதாரண மனிதனுக்கு எந்தெந்த வகையான நிதி நெருக்கடிகள், நிதி சார்ந்த நெருக்கடிகள் எப்போ வரக்கூடும் அப்படின்னு சொல்லுங்களேன். மூன்றாக பிரிச்சுக்கலாம் சார். முதல்ல இருக்கிறது நம்மளாக எதிர்பார்க்கக்கூடியது, குழந்தையின் மேற்படிப்பு, திருமணம். ஓகே ஓகே, அது வரக்கூடியது ஒன்று. ஓகே. இரண்டாவது நெருக்கடி, நெருக்கடியாக செலவினங்களாக வரக்கூடியது எதிர்பாராத விருந்தாளிகளும் எதிர்பாராத செலவும். அதில் வந்து நான் மருத்துவ செலவை நகர்த்தி வைக்கிறேன். மருத்துவ செலவு அல்லாது வேறு ஏதாவது செலவு, பயணங்கள் ஏதோ ஒன்று வரலாம். மூன்றாவது மருத்துவ செலவு. மூன்றுக்கும் மூணு விதமான யுக்தியை பயன்படுத்தி ஓரளவுக்கு நம்மளால் சமாளிக்க முடியும். இதோட நாலாவது நூல் சேர்த்துக்கலாமா? என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லாருக்கும் ஓய்வுன்னு ஒன்று கிடைச்சிருது. உடைக்கக்கூடிய நேரத்தில் பணம் ஈட்டக்கூடிய நேரம்னு போயிட்டு அதுக்கப்புறம் ஓய்வுன்னு ஒன்று வருது. அதற்கு வந்து அப்போதான் நிதி நெருக்கடி கிரஞ்ச் அப்படிங்கிறது, ஏன்னா நம்ம கையில் வந்து ஃப்ளோ இருக்காது, ஆனால் செலவு இருக்கும் இல்லையா? அப்போ அதையும் சமாளிக்கணும். அதற்கு முன்னால் ஒரு நேயர் ஒருத்தர் காத்துட்டு இருக்காரு, மேற்கொண்டு நம்ம பேசுவோம். வணக்கம் பிசினஸ் டைரி. கேளுங்க சார், உங்க கேள்வி கேளுங்க. 25 வயசு பையனுக்கு பென்ஷன் ஸ்கீமுக்கு போறதுன்னா என்ன ஸ்கீம்ல போனா? சரி, இஎல்எஸ் அப்படின்னு சொல்றாங்கல்ல. ஆமா ஆமா. ரொம்ப அருமையான கேள்வி, நீங்க உங்களுடைய மகனுக்காக கேட்கறீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப அருமை வாழ்த்துகள். இப்படிதான் ஒரு முதலீட்டை வந்து துவங்கி வைக்கணும், அதற்கு ஏற்ற கேள்விகளை நீங்க கேட்டுக்கீங்க. முதல் கேள்வி அருமையான கேள்வி, மேற்கொண்டு தகவல் நிபுணர் சொல்லுவார். சொல்லுங்க சார். நம்ம இப்போ 28 வயது உங்களுடைய மகனுக்குன்னா உங்களுக்கு 60 வயது குறைந்தது இருக்க வேண்டும். 50க்கு மேலே 60க்குள்ளே இருக்கும். அதனால தான் அந்த சேமிப்பு கோணத்தில் சிந்திச்சிருக்கீங்க. அதுக்கு ஐயா அவர்கள் குறிப்பிட்டது போன்ற ஒரு பாராட்டுகள். ரெண்டாவது, பழைய தலைமுறையினருக்கு ஏதாவது ஒரு அரசு வேலையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு கிராஜுவிட்டின்னு ஒன்று கிடைக்கும், அப்புறம் பென்ஷன் ஒன்று கிடைக்கும். இப்போ இருக்கக்கூடிய பெரும்பாலான உத்தியோகங்களில், குறிப்பாக மென்பொருள் உத்தியோகத்தில் கிடைக்காது. அதனால் நாம் தான் சேமிக்கணுங்கிறத பையனுக்கு உணர்த்தணும். மாதம் 10,000 ரூபா பென்ஷன் ஸ்கீமை ரெண்டாக பிரிச்சுக்கலாம். ஒன்று, ஆயுள் காப்பீடோடு சேர்ந்த பென்ஷன் ஸ்கீம். 58 வயது வரைக்கும் நம்ம பணம் சேமிச்சுக்கிட்டு வருவோம். அதாவது 28 வயதுலேருந்து 58 வயது வரைக்கும் சேமிப்போம். அது ஒரு கருவூலமாக மாறும், கார்பஸ்னு மாறும். அதுலேருந்து பென்ஷன் கொடுப்பாங்க. அதில் ஆயுள் காப்பீடும் சேர்ந்து இருக்கும். அது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தொகையை அதிகரிச்சுட்டு போகலாம். இப்போ 5,000 ரூபாய்க்கு சேர்றோன்னா இன்னும் ஒரு 1 வருஷம் 2 வருஷம் கழிச்சு இன்னொரு 5,000 ரூபாய்க்கு பாலிசி எடுத்து 10,000 ரூபாயாக சேமிக்க ஆரம்பிக்கலாம். ஸோ 30 வருடம், 25 வருடம் அதில் சேமிக்கலாம். அதில் கார்பஸ்லேருந்து ஓரளவுக்கு பணம் வரும். அது 6% கூடி வரும், அதிகபட்சம் 6% கூடி வரும். லைஃப் இன்சூரன்ஸோடு சேர்ந்து இருக்கிறது. வருமான வரி அதற்குண்டான சலுகையும் உண்டு. இஎல்எஸ்எஸ்ன்னு சொல்லக்கூடியது முதலீடு கொஞ்சம் ரிஸ்க் உடையது, ஷேர் மார்க்கெட்டில் போடுறதுனால
கொஞ்சம் ரிஸ்க் உடையது, அது எல்லாமே ஈக்விட்டி ஷேரில் தான் போடுவாங்க, அதனால் கொஞ்சம் ரிஸ்க் உடையது. அது ஏன் கொஞ்சம்தான் ரிஸ்க்கு? வழக்கமாக ஷேர் மார்க்கெட்னால் நிறையா ரிஸ்க்குன்னு சொல்லுவாங்களேன்னா, இது வந்து ருபி காஸ்ட் ஆவரேஜிங் அப்படின்ற ஒரு கான்செப்ட் கீழே வருது. அதாவது 3 மாதம் நம்ம சேமிக்கிறோம், இந்த மாதம், அடுத்த மாதம், அதுக்கு அடுத்த மாதம் 10,000 சேமிக்கிறோம். இந்த மாதம் ஷேர் மார்க்கெட்டு அதிகமாக இருக்குது, விலை ரொம்ப அதிகமாக இருக்குது, ஷேர் கம்மியாக கிடைக்கும், அதை வச்சு வாங்கியிருப்பாங்க. அடுத்த மாதம் மிதமாக இருக்குது, ஷேர் ஓரளவுக்கு நல்லா வந்திருக்கும். அதுக்கு அடுத்த மாதம் ரொம்ப குறைஞ்சிருக்கு, ஷேர் நிறையா கிடைக்கும். அதாவது இந்த மாதம் 190 ஷேர் வாங்கியிருப்பாங்க, அடுத்த மாதம் 100 ஷேர் வாங்கியிருப்பாங்க, அதுக்கு அடுத்த மாதம் 110 ஷேர் வாங்கியிருப்பாங்க. 3 விலைகள், இது குறைவு அதிகம் குறைச்சல் இருக்கிறனால, 3 × 3 தான் 100 வந்துடும். அதுக்கு ருபி காஸ்ட் ஆவரேஜிங்னு பேர். 30 வருடம் இது மாதிரி நாம் சேமித்தால், 58 வயது வரை நாம் சேமித்தால், அதில் ஓரளவுக்கு ரிஸ்க்கு அபாயம் இல்லாமல் நல்ல தொகை கூடும். ஒரு ஆயுள் காப்பீட்டோடு சேர்ந்திருப்பதை விட இதில் கூடுதலாக இருக்கும். ஸோ ஒரு தனி மனிதர் முடிவு பண்ணணும், நான் இதில் 5,000 போடுறேன், அதில் 5,000 போடுறேன்னு பண்ணலாம், அல்லது காப்பீட்டில் 2,500 போடுறேன், அதில் 7,500 போடுறேன், அல்லது மாற்றி போடுறேன்றதை அவர் முடிவு பண்ணணும். ஒரு ரஃப் கேல்குலேஷன் போடச்சோன்னா போடுவாங்க, ஆனால் எதிர்காலம் சம்மந்தப்பட்டது அழுத்தமாக அழுத்தம் திருத்தமாக இவ்வளோதான் வரும்னு சொல்ல முடியாது. பட் நல்ல திட்டம், பென்ஷன் திட்டம் நல்ல திட்டம், ரொம்ப அருமையாக. ஏன்னா 4வதுன்னு ஒரு விஷயம் இருக்கு அப்படிங்கிறத கேள்வி மூலம் அவரே கேட்டேன். நான் ஓய்வு காலத்துக்கு இப்போ அதுவும் அந்த காலத்தில் நெருக்கடி அதிகரிக்கும், அப்போ அதை முன்கூட்டியே நம்ம தீர்மானிச்சிடலாம். இல்லை இது எப்போதுனாலும் 58 வயது அல்லது 60 வயதில் நம்ம ஓய்வு பெறப்போகிறோம்ங்கிறது நமக்கு தெரிஞ்சு போயிட்டது. ஆனால் அப்போது நமக்கு பணம் இருக்குமா, அப்போ என்ன வேணுங்கிறத இது மாதிரி பண்ணுறோம். சரி, இப்போ முதலேருந்தே ஆரம்பிப்போம். இப்போ அவர் வந்து 25 வயசு 28 வயசில் ஆரம்பிக்கிறேன் அப்படிங்கிற முதல்ல இவங்களுக்கெல்லாம் ஒரு திருமணம் ஆன பின்னாடி குழந்தைகள், அந்த குழந்தைகளோட படிப்பு, அதற்காக திட்டமிடுதல் அப்படின்னு வேணும். அப்போது அந்த விஷயத்துலேருந்தே ஆரம்பிக்கலாமே. அப்போது ஒரு குழந்தைகளுக்கான ஒரு படிப்புக்காக எந்த விதமான திட்டங்களை நீங்கள் முன்னெடுக்கிறீங்க, எது செஞ்சால் சிறப்பாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? பேசிக்காக இருக்கக்கூடியது ஒரு ஆர்டி, தொடர் வைப்பு நிதி, ரெக்கரிங் டெபாசிட் இன் பேங்க். அது அடுத்த வருஷம் ஃபீஸுக்கு, அதுக்கு அடுத்த வருஷம் ஃபீஸுக்குன்னு சேர்க்கலாம். இல்லாத ஒரு வருஷம் சேர்த்துட்டு இப்போ நமக்கு அந்த ஃபீஸுக்கு தேவைப்படலை அப்படின்னா அதை எஃப்டியாக போட்டுக்கலாம். இன்னொன்று, இந்த ஈக்விட்டி லிங்க்டு மாதிரி ப்ளூ சிப்பினுடைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், அது ஒரு 18-20 வருஷம் சேமிக்கலாம். அதுக்கு வருமான வரி செலுகை கிடையாது, ஆனால் 18வது வருஷத்தில் என்றைக்கு ரேட் அதிகமாக இருக்கோ அன்றைக்கி அதை என்கேஷ் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். அது மாதாந்திர சேவிங்ஸாக இருக்கலாம். 3வது வழிமுறை, குழந்தைகளுக்கு உண்டான ஆயுள் காப்பீடுன்னு ஒன்று இருக்குது, அதை 3வது ரகமாக வைத்து கொள்ளலாம். அல்லது நம்ம பேரில் இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்து 18 வருஷத்துக்கு 20 வருஷத்துக்குன்னு எடுத்துக்கலாம். இந்த வருஷம் ஒரு பாலிசியை 18 வருஷத்துக்கு எடுக்கிறோம், அடுத்த வருஷம் இன்னொரு பிரீமியத்தோட 2வது பாலிசி எடுத்து அதையும் 18 வருஷத்துக்கு எடுத்தால், ஒரு 4 பாலிசி எடுத்தோம்னா நம்ம குழந்தையினுடைய 18வது வயசுலேருந்து 22வது வயசில் வரும், அதை நாம் பயன்படுத்தலாம். அதில் காப்பீடும் சேர்ந்து இருப்பதனால ஒரு குடும்பத் தலைவருக்கு டபுள் பாதுகாப்பு. குழந்தைக்கும் ஏதோ ஒன்று செஞ்சோம், நம்ம நம்மளுடைய வருமானத்திற்கு உண்டான ஒரு பாதுகாப்பாகவும் அது இருக்கிறது. ஸோ 3 வகையில் அதை செய்யலாம். ஒன்று ரெக்கரிங் டெபாசிட், இன்னொன்று மியூச்சுவல் ஃபண்ட், இன்னொன்று நம்முடைய பாலிசி. அது எதனோட சின்க்ரனைஸ் ஆகுதோ அதுக்கு கடைசியாக பணம் வர மாதிரி இருக்கிற பாலிசி. மணி பேக் இல்லாமல் எண்டோமெண்ட்டாக எடுக்கணும். கரெக்ட். ஆனால் அந்த குழந்தைகளுக்கான எதிர்காலம் அப்படிங்கும் பொழுது, குழந்தைகள் பேரில் எல்ஐசி எடுக்கிறத விட குழந்தைகளுடைய பேரண்ட்டு, தாய் தகப்பன் பேரில் இருக்கிறதான சிறப்பு இல்லையா? ஆமாம். அதாவது காப்பீடுன்னு சொல்லக்கூடியது ஒரு குடும்ப தலைவரனுடைய அகால மரணத்தின் காரணமாக பணம் இல்லாமல் போகின்ற பொழுது, வருமானம் இல்லாமல் போகின்ற பொழுது கிடைக்கிற தொகை. அது குழந்தை பேரில் எடுக்கணுங்கிறது இல்லை, குழந்தை பேர்லேயும் பாலிசி உண்டு. அந்த பாலிசியில் மட்டும்தான் இவ்வளோ ரூபா போனஸுங்கிறத ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, கேரண்டீடு அடிஷன். அந்த 1 மாத்திரம்தான் தராங்க, அதாவது இன்றைக்கே சொல்லிடுறாங்க உங்களுக்கு நாங்கள் எவ்வளோ ரூபா தருவோம்னு சொல்லிட்டு. அது நம்ம பேர்லலாம் நிறையா பாலிசி இருக்குது, இது குழந்தைக்காக ஓணும் அப்படின்னா 18வது வயசுலேருந்து பணம் கொடுக்குற பாலிசி, சில்ட்ரன் பாலிசிங்கிறது இருக்குது, எடுக்கலாம். ஆனால் நமக்கு முதல்ல பாலிசி இருக்கணும், அப்புறம் தான் குழந்தைகளுக்கு. அதான் நல்ல பாலிசி. காத்திருக்கும் நேயரின் கேள்வியோடு நிகழ்ச்சியை தொடர்வோம். வணக்கம், பிசினஸ் செய்தி சார், உங்களை அறிமுகப்படுத்துகிற கேள்வி கேளுங்க சார். வணக்கம். ஓகே, இதை தொலைத்தொடர்பு துண்டிக்கப்பட்டிருக்கு, நம்ம மேற்கொண்டு தொடர்வோம். இப்போ வாழ்க்கையோட படிநிலையை அடுத்து பார்க்கும் பொழுது, ஒரு பெண் குழந்தையாக இருந்தால் ஆண் குழந்தையோட பெண் குழந்தையாக இருக்கும் பொழுது மகளுடைய திருமணத்தை முன்கூட்டி கொஞ்சம் வருடங்கள் முன்னாடியே வந்துடும். ஸோ அதற்கும் வந்து சேமித்து வைக்கணும் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதே போல் மேற்படிப்பு, மகனோ மகளோ இருவருக்குமே மேற்படிப்பு, இதற்கான சேமிப்புகளுக்கு என்ன பண்ணலாம்? முதல்ல நாம் சொன்ன ரெக்கரிங் டெபாசிட் ஒரு வகை. 2வது, ரெக்கரிங் டெபாசிட் ஒரு வகை,
இரண்டாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, குழந்தைகளுடைய 18வது வயது 20, 22, 24, 26 இதில் வர மாதிரி பாலிசிகள் உண்டு. அதாவது அந்த குழந்தையினுடைய படிப்புக்கு ஏற்றாற்போல் அந்த பாலிசியில் இருக்கிற அட்வான்டேஜ் அதில் கொடுக்கறது கேரண்டீடு அடிஷன். இப்போ நம்ம எடுத்திருக்கிற பாலிசியிலலாம் போனஸ் என்பது ஒவ்வொரு வருடமும் சொல்லுவாங்க. அதை வந்து இன்றைக்கே 10 வருடத்துக்கு சொல்ல முடியாது. இந்த வருஷம் 60 ரூபா கொடுப்பாங்க, அடுத்த வருஷம் 55, அதுக்கு அடுத்த வருஷம் 75 கொடுக்கலாம். ஆனால் அந்த பாலிசியில் மாத்திரம் கேரண்டீடு அடிஷன் கொடுக்குறாங்க. அது ஒன்று மாத்திரம்தான் எக்ஸம்ட்டாக வச்சுருக்காங்க. அந்த பாலிசி எடுத்தால் அது என்ன தொகை வேணுங்கிறத நம்ம இன்றைக்கே தெரிந்து வைத்துக்கொண்டு தொடர்ந்து சேமித்து வரலாம். அதில் இருக்கிற அட்வான்டேஜ் அந்த பணம் வர்ற பொழுது வருமான வரி கிடையாது. இப்போ நம்ம ரெக்கரிங் டெபாசிட்டு ஃபிக்ஸட் டெபாசிட்டுலாம் சொன்னால் ஒவ்வொரு வருடமும் அதுக்குண்டான ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் வேலையில் இருந்தால் அந்த அந்த வட்டிக்கு வரி வரும். அது கொஞ்சம் ஒரு இழப்பாக இருக்கும், அது பெருசாக பிளான் பண்ண முடியாது. இதில் வந்ததுன்னா அப்படி இருக்காது. மூன்றாவது கார்பஸ் ஃபண்டு ஒன்றை இது பண்ணி என்ன என்னுடைய டார்கெட் அமௌண்ட்டு அதனுடைய 60-70% நான் ஒரு வருடத்திற்கு சேமிப்பதாக இருக்க வேண்டும். அதாவது எனக்கு குழந்தையினுடைய 20வது வயதில் எனக்கு 20 லட்சம் வேணும்னா ஒரு வருடத்துக்கு 1 லட்சம் சேமிக்கணும். 1,70,000 கன்சிடர் பண்ணுங்கள், இல்லை 75,000 கன்சிடர் பண்ணுங்கள், 75,000 வகுத்துட்டு மாதம் சேமிக்கணும். இதில் போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய அந்த புன்மகள் திட்டம்னு சொல்கிறாங்க இல்லையா? ஆமாம், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அதை பயன்படும் இல்லையா? அதாவது நாம் பப்ளிக் ப்ராவிடன்ட் ஃபண்டுனு ஒன்று வச்சுருக்கிறோம், பிபிஎஃப்னு சொல்கிறோம். அது நம்ம பேர்லேயும் நம்ம மனைவி பேர்லேயும் தனித்தனியாக, அதாவது நம்முடைய ஸ்பௌஸ் பேர்லேயும் வச்சுக்கலாம். வேலைக்கு போகிறாங்க போகலைங்கிற கணக்கு கிடையாது. இந்த ரெண்டு திட்டத்தில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் ஒரு வருடத்திற்கு 1.5 லட்சம் சேமிக்கலாம். அதுக்கு வர வட்டிக்கு டாக்ஸ் கிடையாது. 15 வருஷத்துக்கு எடுக்கலாம், 15 வருஷத்துக்கு அப்புறம் 5 வருஷத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். அதே கணக்கு அப்படியே தொடரலாம். இப்பொழுது ஏறத்தாழ 7.2% வட்டி கிடைக்கிது. இந்த 5 வருஷ எக்ஸ்டென்ஷனுங்கிறத 3 தடவை செய்யலாம். அதாவது ஒரு கணக்கு மொத்தம் 30 வருடம் ஓடும். 15 வருடம் 5, 5, 5 30 வருடம் ஓடலாம். 15வது வருடம் ஒரே ஒரு தடவை எக்ஸ்டெண்ட் பண்ணி 20வது வருடம் மொத்த பணத்தையும் எடுத்துக்கலாம். இது பெரியவர்களுக்கு வருமான வரி விலக்கம் உண்டு. இதையே குழந்தைகளுக்கும் தொடங்கலாம். அது இந்த குழந்தையினுடைய 18வது வயதில் கிடைக்கும். அதில் பணம் போட்டுக்கிட்டே இருந்தால் நல்ல வட்டி, அதுக்கு வருமான வரி கிடையாது, சேமித்துக்கிட்டே வரலாம். அருகாமையில் இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸ் இன்டர்நெட் கனெக்ஷனோடு இருக்குது. எந்த இடத்துல ஓனனாலும் பணம் கட்டலாம், எந்த இடத்துல ஓனனாலும் பணத்தை ட்ரா பண்ணலாம். பையனுக்குன்னு ஒரு தனி திட்டம் இருக்குது, பெண்களுக்குன்னு ஒரு தனி திட்டம் இருக்குது. இது ஏன் கொண்டு வந்தாங்க? ஒரு ஃபாதர் 1.5 லட்சம் சேமிக்கிறார், மதருக்கு 1.5 லட்சம் போட்டுடுறோம், அதுக்கு மேலே அதில் சேமிக்க முடியாது. ஒரு குழந்தைக்கு ஓப்பன் பண்ணால் மேலே சேமிக்க முடியாது. ஃபாதருக்கும் பையனுக்கும் சேர்த்தே 1.5 லட்சம் தான் போடலாம், ரெண்டு பேருக்கும் 1.5 லட்சம் போட முடியாது. ஆனால் இந்த கணக்கில் தனியாக ஒரு 1.5 லட்சம் போடலாம். ஒரு மாதத்துக்கு மினிமம் தொகை இவ்வளவுன்னு கொண்டு போய் கட்டிக்கிட்டு இருக்கலாம். ஒரு மாதம் கட்டலாம், ஒரு மாதம் கட்டாமல் இருக்கலாம், தொகையை மாற்றி மாற்றி கட்டலாம். இவ்வளவு அற்புதமான திட்டமாக இருக்கிறது. இது சம்பந்தமாக மேற்கொண்டு விவாதிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஃபோன் கால் இருக்கு, நேருடைய கேள்வியை நினைக்கப்போம். வணக்கம். வணக்கம் சார், என் பேர் சுப்பிரமணியன், பாம்பேலேருந்து பேசுகிறேன். கேளுங்க சார், உங்கள் கேள்வியை கேளுங்க. சாரி சார், வந்து 3 கேள்விகள் கேட்கணும். கேளுங்க. பையனுக்கு வந்து 18 வயசு முடிஞ்சு இப்போ வந்து ஸ்டூடெண்டாக தான் இருக்கான். சரி, அவனுக்கு இன்சூரன்ஸ் எடுக்க முடியுமா? ஒன்று. ஓகே. ரெண்டாவது, அவனுக்கு மாதம் வந்து ஒரு 1,500 ரூபாய் வந்து ஒரு தனியாக அவன் பேர் ஒரு எஸ்ஐபி போடலான்னு பார்க்குறேன். எஸ்ஐபி? ஓகே ஓகே. கேளுங்க சார். கேட்கறேன் சார், பையனுக்கு வந்து முதல்ல 18 வயசு முடிஞ்சிருச்சு, இப்போ ஸ்டூடெண்டா இருக்கான். அவன் பேருக்கு ஏதாவது ஒரு இன்சூரன்ஸ் பண்ணலாமான்னு பாக்குறேன், டேர்ம் இன்சூரன்ஸ். சரி, நம்பர் ஒன். நம்பர் டூ, அவன் பேர்ல மாசம் வந்து 1,500-2,000 ரூபாய்க்கு ஒரு எஸ்ஐபி போட்டா ஒரு 4 வருஷம் படிப்பு முடியறதுக்குள்ள ஒரு சைசபிள் அமௌண்ட் அவங்க கிட்ட இருக்குமேனு ஒரு ஐடியா. மூணாவது, ஒரு லம்சமா ஒரு 3 லட்சம் 2 லட்சம் அவன் பேர்ல போட்டோம்னா நிறைய மந்த்லி இன்கம் ஸ்கீம்ஸ் பாக்குறானா, அதுல என்ன ஸ்கீம் நல்லா இருக்கும் போடுறதுக்கு? இதான் சார் என்னோட 18 வயசு ஆயிருக்கு பையனுக்கு ஒரு கிஃப்டா தான் தரணும்னு பாக்குறேன். ரைட் சார், நல்ல தந்தை, நல்ல முத்தான 3 கேள்விகளையும் கேட்டுக்கீங்க. முத்தான 3 கேள்விகளும் அவங்க பையனுக்கு வந்து நல்ல ஒரு மகத்தான வாய்ப்பாக அமையும். மேற்கொண்டு தகவல் நிபுணர் சொல்லுவாரு. நல்லதுங்க, சொல்லுங்க சார். இன்சூரன்ஸ், 18 வயசு ஸ்டூடெண்ட்டு இன்னும் ஏர்ன் பண்ணலன்னா அதிகபட்சம் 1 லட்சம் வரைக்கும் தான் கொடுப்பாங்க. அதுக்கு மேலே இன்சூரன்ஸு ஒவ்வொரு தொழிலும் அதிகபட்சம் 2 லட்சத்துக்கு வரைக்கும். ஏன்னா ஏர்னிங் கெப்பாசிட்டி இல்லாததுனால கவரேஜ் இருக்காது. ஏர்னிங்கை கவர் பண்ணுறது தான் இன்சூரன்ஸு. அதனால ஒரு மினிமம் தொகை ஒன்று கொடுப்பாங்க, அதை நம்ம எடுக்கலாம். அது ஒன்று. இரண்டாவது, எஸ்ஐபி இப்போவே பையன் பேரில் அதை தொடங்கி அது அவருடைய 4 வருடம் கழித்து ஒரு சைசபிள் அமௌண்ட்டு சொன்னேன் இல்லையா, அதோட ஒரு சின்னதாக ஒரு ஐட்டத்தை சேர்க்க வேண்டியிருக்கு. நான் சேர்த்து உங்கள்கிட்ட கொடுத்துருக்கேன், இதை தொடர்ந்து கட்டி இதை ஒரு பெரிய தொகையாக மாற்ற வேண்டியது உன்னுடைய
கடமை அப்படின்னு சொல்லி கொடுத்தா அவங்க அதை சேமிப்பாங்க. காரணம், 4 வருஷத்தில் பெரிய அக்யூமுலேஷன் இருக்காது. பட் என்ன போட்டோம், என்ன வேல்யூ இருக்குது, இன்னொரு 20-30 வருஷத்துக்கு இதை தொடர்ந்து கட்டிக்கிட்டு இருந்தால் எப்படி இருக்கும்னு பாரு, அல்லது அப்படியே வச்சுருந்தா என்ன இருக்கும்னு பாருங்கிறத சொன்னால் சேமிக்கிற குணம் அவங்களுக்கும் வரும். 3வது, போஸ்ட் ஆஃபீஸ் அந்த மாதிரி விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க, அதான் அவங்க பெறலையா? 3 லட்சத்தை அதான் மந்த்லி இன்கம் ஸ்கீம், போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீமு போடலாம். ஒரு நேமில் போடுறதுக்கு பதிலாக உங்களுடைய நேமையும் சேர்த்து போடலாம், அது தனிப்பட்ட விருப்பம். அவர் நேம் ஃபஸ்ட்டு, உங்கள் நேம் செகண்டு, மாதாந்திரத்தை அந்த பணத்தை அவர் பயன்படுத்திக்கிற மாதிரி செய்யலாம். இந்த 3 வகையிலையும், எஸ்ஐபியாக இருந்தாலும் சரி, மந்த்லி இன்கம் வரதாக இருந்தாலும் சரி, இன்சூரன்ஸாக இருந்தாலும் சரி, சேமிக்கிற குணத்தை கொண்டு வரணும். நீங்கள் டேர்ம் அஷூரன்ஸ்னு சொன்னீங்க, அதுக்கு பதிலாக எண்டோமெண்ட் பாலிசி தான் அவங்க கொடுப்பாங்க. கரெக்ட், ஏன்னா ஏர்னிங் இருக்கணும், அப்போ தான் டேர்ம் அஷூரன்ஸ் கொடுப்பாங்க. கரெக்ட், ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கீங்க. அதே போல் 1,500-2,000 ரூபா வந்து எஸ்ஐபி கட்டணும்னு சொல்கிறார். அந்த எஸ்ஐபியில் வந்து க்ரோத் ஃபண்டில் போடலாம். க்ரோத் ஃபண்டில், ஏன்னா இஎல்எஸ்எஸ் விட அதுக்கு 3 வருஷங்கிற லாக்இன் பீரியட் இருக்கு. ஆமாம், க்ரோத் ஃபண்டுங்கும் போது அவர் 4வது வருஷம் எடுக்கிறாருனா மொத்தமாக எடுத்துக்கலாம். ஆமாம் இல்லையா? அதே போல் நீங்கள் க்ரோத் ஃபண்டில் அவங்க பிரிச்சும் கூட போடுவாங்க, ஒரு 4-5 கம்பெனியில் போடுவாங்க. அதனால இஎல்எஸ்எஸ்ஸை விட எஸ்ஐபியை சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானை க்ரோத் ஃபண்டில் போடலாம், ப்ளூ சிப் கம்பெனியில் போடலாம். அருமை. அடுத்த நேரோட கேள்வி என்ன கேட்போம். வணக்கம். வணக்கம் சார், நான் இங்க ராமாபுரத்திலிருந்து பேசுறேன் சார், நகர்ல இருந்து. ஓகே, உங்க கேள்வி கேளுங்க சார். 2000-2000 பிஎஃப் முடிஞ்சது, கட்டி வச்சுது. சரி சார், அத வந்து இப்போ 2021 ஆயிடுச்சு, அந்த பிஎஃப் வாங்க முடியுமா சார்? கண்டிப்பா வாங்கலாம். பிஎஃப் உங்க பேர்ல தானே இருக்கு, அந்த நம்பர் எல்லாம் நீங்க வச்சிருக்கீங்க இல்லையா? ராயப்பேட்டால இருக்கிற பிராவிடன்ட் ஃபண்ட் ஆபீஸ்ல மாதத்துக்கு ஒரு முறை மக்கள் எல்லாம் கூடி அவர்களுடைய குறைகளை சொல்லவும் இது போன்று பணம் வாங்குவதற்கும் உண்டானதா இருக்கு. நீங்க கையில போற பொழுதே ஜெராக்ஸும் மனுவுக்கு ஒரு வெள்ளை பேப்பரையும் எடுத்துட்டு போய் அங்க மனு கொடுத்தீங்கன்னா எப்படி வாங்கலாம்னு சொல்லுவாங்க. இது ஒன்று. நீங்க போற பொழுது உங்களுடைய பிராவிடன்ட் ஃபண்ட் அக்கௌண்ட் டீடைல்ஸையும் உங்க பாஸ்புக்கையும் எடுத்துட்டு போங்க. அவங்க நேரடியாக கணக்கில் பணத்தை திரும்ப போடுறாங்க, ஃபார்ம் எல்லாம் அவங்களே கொடுப்பாங்க. நமக்கு உதவி செய்யறதுக்குன்னே அங்கே 2 அதிகாரிகளை போட்டு வச்சிருக்காங்க. போனால் நீங்கள் வாங்கலாம். 2000 ஆரம்பிச்சிருக்கீங்க, 2021 தாராளமாக வாங்கலாம். வருமான வரி பிடித்தமெல்லாம் எதுவும் இருக்காது. கரெக்ட். அதே போல் இப்போ வந்து இன்டர்நெட்லேயே ரொம்ப எளிமையாக செய்யக்கூடிய வகையில் இருக்குது. நம்மளுடைய அக்கௌண்ட்டில் வந்து வித்தின் மந்த்னு சொல்கிறாங்க, ஆனால் 15-20 நாளைக்குள்ளே வந்துடுதுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க இல்லையா? அப்படிப்பட்ட நிகழ்வுகளும் இருக்குது. முதல் தடவை போகிற பொழுது விவரம் அறியாதவர்களுக்கு அந்த இடத்துக்கு போக வேண்டியிருக்கு. ஆனால் அதில் வந்து டிலே பண்ணினாங்கன்னா உள்ளே இருக்கிறவங்களுக்கு நிறையா கட்டுப்பாடுகள் வச்சுருக்காங்க. யாருமே அங்கே இருக்கிற ஸ்டாஃப் டிலே பண்ண முடியாது. காலம் தாழ்த்தி கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு பிரச்சனை. அதனால் நம்மக்கிட்ட வாங்க வேண்டியதெல்லாம் வாங்கி கரெக்டாக பண்ணி கொடுத்துருவாங்க. ஆமாம், அதனால் நேரடியாக போய் ஒரு தடவை போயிட்டு அதுக்கப்புறம் டீட்டெயில் கேட்டுக்கலாம், அதுக்கப்புறம் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம் இல்லையா? சரி, இப்போ நம்ம ஏற்கனவே 10 பேசிகிட்டு இருக்கோம் என்னென்ன நிதி நெருக்கடிகள் ஏற்படும் அப்படிங்கிறது. அப்போ முக்கியமானது மருத்துவ செலவுகள், அதுவும் இப்போ இருக்கக்கூடிய இந்த கொரோனா காலகட்டத்தில் எப்பொழுது மருத்துவ தேவை ஏற்படும், எப்போது நமக்கு அதற்கான பணத்தேவை, பண நெருக்கடி ஏற்படும்னு சொல்லவே முடியல. இதை சமாளிப்பதற்கு எந்த வகையான சேமிப்பு முதலீட்டு திட்டங்கள் பயன்படும்? மருத்துவ செலவு நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்காது. மருத்துவருடைய செலவும் சரி, மருந்தும் சரி, அதுக்குண்டான அறுவை சிகிச்சையெல்லாம் இப்பொழுதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லி. அதனால் அதுக்கு இருக்கிற நமக்கு வழி ஒரு மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் போய் சேர்றது. அரசு தருகின்ற முதியோர்களுக்கான சில நபர்களுக்கான மருத்துவ திட்டமாக இருந்தால் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கணும். அது நம்முடைய பேர் சரியாக பதியப்பட்டிருக்கான்னு பார்த்துக்கணும். நம்முடைய ஆதார் சரியாக லிங்க் ஆகிருக்கான்னு பார்க்கணும். மருத்துவ காப்பீடு என்பது என்னென்ன வியாதிகளுக்காக கொடுக்குறார்கள், எடுக்கின்ற பொழுது நமக்கு என்னெல்லாம் டெஸ்ட்டு பண்ணுறாங்க, என்னெல்லாம் நீங்கள் கொடுப்பீங்க, எதுக்கெல்லாம் கொடுக்க மாட்டீங்கன்னு கேட்கணும். நார்மலாக ஒரு பர்சனனுடைய குணம், மருத்துவர் ஒரு அறுவை சிகிச்சையை சொன்ன உடனே மருத்துவ காப்பீட்டுக்கு போகிறோம், அது எந்த விதமான பலனையும் தராது. குறைந்தது 3 வருடங்கள் ஆனால்தான் கேள்வியை கேட்காமல் கொடுப்பார்கள். அதனால் இளம் பிராயத்திலேயே வேலைக்கு சேர்ந்த உடனேயே சொந்தமாக ஒரு பாலிசி வச்சுக்கணும். அலுவலகத்தில் ஒரு பாலிசி கொடுப்பாங்க, அது ஒரு பக்கம். ஏன்னா அலுவலகம் விட்டு அலுவலகம் மாறுறது இப்போ ரொம்ப இயல்பு. 1 வருஷம் இங்கே இருக்காரு, அடுத்த வருஷம் 100 கம்பெனி, 3வது வருஷம் நான் 100 கம்பெனி, அப்படி மாறிக்கிட்டே இருக்காங்க. அப்போ நீங்கள் அங்கே மருத்துவத்தை பார்த்தீங்கன்னா சரியாக வராது. அதனால் நமக்குன்ற ஒரு பாலிசி தொடர்ந்து கட்டிக்கிட்டு வரலாம். சரி, இப்போ நாயர் காத்துட்டு இருக்காரு, அவருடைய கேள்வி என்ன கேட்போம். வணக்கம். வணக்கம் ஐயா. எங்கேருந்து பண்ணுறீங்க, உங்கள் அறிமுகப்படுத்துகிற கேள்வி கேளுங்க ஐயா. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம் சார், நான் நாமக்கல் மாவட்டம் பாட்டில் ஒரு வில்லேஜ் இருந்து பேசுறேன் சார். ஓகே,
நிகழ்ச்சி நம்ம தொலைக்காட்சியில முடியும் திருவாயில இருக்கு. உங்களுடைய கேள்வி சுருக்கமா கேளுங்க. ஒரே பேர்ல போட போறீங்களா இல்ல பிரிச்சு போட போறீங்களா எப்படி உங்களுடைய எண்ணம்? நல்லது. நான் ரெண்டு திட்டத்தை பற்றி சொல்லிடுறேன். உங்களுக்கு 60 வயதுக்கு மேலே இருக்கிறதுனால சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம்னு ஒன்று இருக்குது, 15 லட்சம் வரைக்கும் போடலாம். இன்னொன்று மந்த்லி இன்கம் ஸ்கீமில் 6-6 இல்லை 4.5 போடலாம், 4.5 போடலாம். நன்றி தொலைக்காட்சி நேயர்களுக்கு. தொடர்ந்து சமூக வலைதளங்களில் காணுங்கள்.